ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெல்லத்தை உருக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே நம்ம சீனி சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பேனில் ஒரு கப் பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் சேர்த்துருக்கேன், வெல்லம் உருகட்டும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க, உருகுனா போதும். வெல்லம் நல்லா உருகிடுச்சுங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். வெல்லம் உருக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கோதுமை மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கால் கப் நெய்யும் கால் கப் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன், சூடாகட்டும். நெய்யாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள், நான் இங்கே ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா வறுத்துடலாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மாவு வறுபட்டு வரணும். மாவு வறுபடுறதுக்கு 10 நிமிஷம் போல் ஆகுங்க, அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஆட் பண்ண எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உருக வச்சுருந்தா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வடிகட்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மீதம் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சேர்த்துருக்க நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். மாவு வறுத்துட்டதுனால சீக்கிரமே ரெடி ஆயிரும், நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதோடய தோல் சேர்க்கலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முந்திரி பருப்பு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாவு வறுக்கிறது மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன், நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன், ஆறட்டும். ஆறினவுடனே பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.